வெல்கம் டு ஆல் த மைண்ட் ஃபோ. இன்றைக்கி நம்ம என்ன மூவியோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பார்க்க போகிறோம்னா, 2003 ரிலீஸ் ஆன தி லீக் ஆஃப் எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜென்டில்மேன் மூவியோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வேறு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூட உடனே வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் இங்கிலாந்தில் சில போலீஸ்காரங்களாம் பேங்கை சுற்றி ரோந்து மாதிரி ராத்திரம் வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு டேங்கர் வருது. பார்த்தா பேங்க் ஆஃப் இங்கிலாந்து உள்ள போகுது. இவங்களும் பின்னாடியே போகிறாங்க. இன்னும் சில கார்ட்ஸ்லாம் சேர்த்து பின்னாடியே போனால் அது உள்ளேருந்து ஜெர்மன்ஸ் வெளில வராங்க. பார்த்தா இவங்கள ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. ஒருத்தனை மட்டும் உயிரோடு வச்சுட்டு பாக்கி இருக்க எல்லோரையும் கொண்டு வர்றாங்க. அங்கே இருக்கிற ஒரு லாக்கரை உடச்சி உள்ளே இருக்க ஒரு டிராயிங் எடுத்துடுறாங்க. அதோட இந்த சீன் கிடையாது. நெக்ஸ்ட்டு சீனில் பெர்லினுக்கு வில்லன் அவனோட டீம் அழைச்சிட்டு போயிருக்கான். வில்லனை பொறுத்தளவுக்கு வில்லனோட படையலுக்கும் ஹைடெக் கன்ஸ் இருக்கணும். அதேமாதிரி வில்லனும் ஹைடெக்ஸ் வெப்பன்ஸு அண்டு டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணோம். ஆனால் அடுத்தவங்க கண்டுபிடிச்சா மட்டும் அவனுக்கு பிடிக்காது. ஒருத்தர் பறக்கத்துக்கு ஹேர் பலூன் கண்டுபிடிச்சிருப்பாரு. அது பிடிக்காத வில்லன் போய் உடனே அதை லாக் லான்ச்சர் வச்சு அழிச்சிருவான். இந்த சீன் கிடையாது. நெக்ஸ்ட்டு சீனில் ஆஃப்ரிக்காவில் கென்யாவில் சின்ன கிராமத்தில் ஒரு பெரிய பில்டிங் இருக்குது. அந்த இடத்துல அந்த படத்தோட ஹோல்டீரோ இருப்பார். அவரை பார்க்கறதுக்காக ஒருத்தர் போகிறாரு, போய் பார்க்குறாரு, பேசுகிறாரு. அவர் நான் என்ன சீன் கேட்கும்போது, இந்த மாதிரி நீங்கள் நாங்கள் ஒரு டீம் உருவாக்குறோம், ஒரு சூப்பர் ஹீரோ டீம் வில்லன் அழிக்கிறதுக்காக, அதில் நீங்கள் சேரணும்னு சொல்கிறாரு. இவருக்கு என்ன திறமை இருக்குன்னா, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அசால்ட்டாக சுடுவார். ஸ்னைப்பர் கன்லாம் தேவையில்ல, நார்மல் கண்ணை வச்சு அசால்ட்டாக சுடுவார். முதலேருந்து ஹோல்டு ஹீரோ சேர்ந்துக்க மாட்டேன்னு சொல்லிடுவார் அந்த டீமில். அதுக்கப்புறம் சேர்ந்துக்கலாம் சொல்லிவிடுவார். இப்போ அந்த ஹோல்டு ஹீரோவையும் அவர் கூட இருக்கிறவரையும் வில்லோட ஆளுங்க ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லாரையும் கொள்றாரு. ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, அந்த பில்டிங் உள்ள பாம்பை வச்சுட்டு அங்கேருந்து ரொம்ப தூரம் ஓடி போயிடுறான். இந்த ஹோல்டு ஹீரோ அந்த பாம்பை பார்க்கல. இருந்தாலும் அவன் எவ்வளோ தூரம் ஓடிந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டைம் எடுத்து குறி வச்சு அவனை சுட்டு கொண்டு வர்றாரு. அப்போ அந்த ஊர் மக்கள் வந்து இந்த டீமை சேர்ந்த ஒருத்தனை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அவனை ஹீரோ பார்க்க போகிறாரு. அவன் கையில் சைனைட் வச்சுருப்பான். அதை தின்னுட்டு அவன் அதே இடத்துல செத்துறான். அதே சமயத்தில் அந்த பில்டிங் அழிச்சிடுது. இந்த சீன் கிடையாது. நெக்ஸ்ட் சீனில் லண்டனில் ஓல்டு ஹீரோவும் அவர் அழிச்சிட்டு வந்தவரும் ஒரு பில்டிங் உள்ள போகிறாங்க. அங்கே தான் இந்த டீமை சுகசனமாக இருப்பான். வில்லனை பற்றி சொல்கிறான். அதே மாதிரி இவங்களோட டீமை பற்றியும் சொல்கிறான். அதில் ஒரு இந்தியன் இருக்கார், ஒரு இன்வெசிபிள் மேன் தி ஸ்கின்னர்னு ஒருத்தன் இருக்கான். அதேமாதிரி ஒரு வேம்பையர் பொண்ணு இருக்குது. இன்னும் இவங்க டீமில் மூணு பேர் சேர்க்கணும். அந்த மூணு பேரை கூப்பிட்றதுக்காக இவங்க நாலு பேரும் போகிறாங்க. பார்த்தா இந்தியன்ட்ட ஒரு ஹை லெவல் கார் ஒன்று இருக்குது. அதில் போகிறாங்க. போய் அவனை பார்க்குறாங்க. அவனுக்கு என்ன பவர்னா, அவன் ஒரு பேய் மாதிரி, ஆனால் அவனுக்கு உடல் இருக்கும். அவனை துப்பாக்கினாலேயோ கத்தினாலேயோ அவனை எப்படியுமே சாவடிக்க முடியாது. அவனோட வீக்னஸ் என்னென்னா, அவனோட ஃபோட்டோவுக்கு இவனுக்கு ஆக வேண்டிய வயசில் அந்த ஃபோட்டோ காயிடும். அந்த ஃபோட்டோவை இவன் பார்த்தான்னா இவன் அந்த மாதிரி செல்லரிச்சு போய் அதே இடத்துல இறந்துருவான். அந்த ஃபோட்டோ திருப்பி இளமையாயிடும். முதல்ல இவனும் வரமாட்டேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்தோன்னே நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே எல்லாரையும் கூப்பிடுவான். இவங்க எல்லாம் மாடிப்பட்டில் ஏறி போவாங்க. அப்போ செவத்தில் நிறைய ஃபோட்டோ மாட்டிருக்கோம். ஆனால் அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ மிஸ் ஆகும். இந்த சீனை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்க. இவங்கெல்லாம் உள்ளே போய் இன்னும் ரெண்டு பேரும் இவங்க டீமில் சேர்க்கணும். அதே மாதிரி அந்த ஸ்கின்னருக்கு எப்படி பார்க்கடிச்சுன்னு சொல்லிடுறாங்க. எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வில்லனோட ஆளுங்களும் வில்லனும் வந்து இவங்களை சுற்றி அழைச்சிட்றாங்க. அப்போ அதில் நம்ம ஹீரோவும் அந்த டீமில் ஒரு ஆளாக பூந்து உள்ளே வந்து வந்திருப்பார். அதில் நம்ம ஹிங்கி ஹீரோ ஓல்டு ஹீரோவுக்கு ஒரு சிக்னலில் காமிக்கிறாரு. உள்ளே குட்டே குழப்பின வேகத்துக்கு எல்லாருமே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹீரோ டீம் வில்லன் டீமை காலி பண்ணிடுது. இந்த இடத்துல உள்ள வில்லன் இந்த இடத்த விட்டு பயந்து தப்பிச்சு ஓடுறான். அப்போ நம்ம எங்கி ஹீரோ துவத்திட்டே போகிறாரு. கண்ணை எடுத்து குறி வைக்கிறாரு. அவன் அதுக்கிட்டையும் கடலில் கூச்சிட்றான். எல்லாருமே உள்ள இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ உள்ள வர்றாரு. பார்த்தா நம்ம ஹீரோன் கழுத்தில் அந்த டீமை சேர்ந்த ஒருத்தவங்க கத்தி வச்சிட்றான். ஹீரோன் வேம்பேர் தெரியாமல் கத்தி வச்சிருக்கும் போது அவங்க வேம்பேராக மாறி அவனோட ரத்தத்தை எல்லாத்தையுமே குடிக்கிறாங்க. அவனை அங்கேயே கொண்டு வர்றாங்க. இவங்க எப்படி வேம்பேராக மாறினாங்கன்ற விஷயத்தை அவங்க டீம் கேட்குறாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க, இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்டும் சயின்டிஸ்ட்டு, வேனஸுக்கு வேம்பேர் அடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டுருப்பாங்க. லா ட்ராக்கலாக அடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ இவங்கள ஒரு வேம்பேர் கடிச்சிடும், அதனால் இவங்களும் வேம்பேராக மாறிட்டான்ற விஷயத்த சொல்லுவாங்க. அப்போனா வேனஸிங்கோட டைம் லைனில் தான் இந்த படமும் இருக்குது. ஹீரோயின் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் துறைமுகம் இருக்குது. அங்கே வராங்க. பார்த்தா தண்ணிக்குள்ளேருந்து சிவலிங்கம் வெளில வருது. பார்த்தா ஒரு வால் வடிவத்தில் நீர்மொழி கப்பலாகவும் நார்மல் கப்பலாகவும் ஒரு கப்பல் ஒன்று வெளில வருது. பார்த்தா வால் வடிவத்தில் செம்மையாக இருக்குது அந்த கப்பல் பார்க்கவே. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஓல்டு ஹீரோ எங்கே ஹீரோ பாரிஸில் இருக்காங்க. பார்த்தா கன் எடுத்துகிட்டு ஒரு மான்ஸ்டரை துரத்துறாங்க. இவங்க டீமில் உள்ள ஆறாவது ஆள் அவர் தான். அவர் நம்ம ஹல்க் மாதிரி மான்ஸ்டராகவும் மாறுவார், மனுஷனாகவும் மாறுவார். அவரை கன் எடுத்துகிட்டு போய் சுட்டு தசத்தை இருப்பாங்க. ஒரு வலையில் சிக்க வச்சு அவரையும் அந்த கப்பலுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. கப்பலில் வச்சு அவரை அவங்க டீமில் சேர்க்க ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஓல்டு ஹீரோ போய் பேசினோடனே அவர் மனுஷனாக மாறி அவங்க டீமில் சேர்ந்துக்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் அந்த கப்பல் வெளில வந்திருக்கு. பார்த்தா அதுக்கு மேலே அந்த சிவலிங்கத்தை எதுக்காக ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னா, உள்ளேருந்து வெளில வந்து போகிற ஒரு டோரை யூஸ் பண்ணுறாங்க அதை. நெக்ஸ்ட் சீனில் இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் வில்லன் ஒரு டிராயிங் தேடிருப்பான். அதே மாதிரி ஒரு டிராயிங் இந்த இந்தியன் டீம் இருக்குது. ஓல்டு ஹீரோ இதையாக நோட் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அவரோட ரூமுக்கு இந்த ஸ்கின்னர்ன்ற
பேர் இன்விசிபிள் மேன் வரான். அவரோட கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுறாரு. நீ ட்ரெஸ் போடாம தான் எனக்கு தெரியாது நினைச்சியான்னு கேட்டுட்டு அந்த ஷிப்போட கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து அந்த சிஸ்டர் தான் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க யாரோ, அது இந்த இந்தியன் கண்டுபிடிக்கிறாரு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஓல்டு ஹீரோ கன் ஷூட்டிங் பண்ணி ட்ரைனிங் பண்ணி ஹெல்ப் பண்ற விதமா இந்த இந்தியனை வந்து ஒரு மிஷின் மூலமா ஒரு பந்து தூக்கி தூரத்துல கடல விட்டு ஏறிவாரு. அதை ஹோல்டு ஹீரோ கதை குறிச்சு சுடுவாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ எங்க ஹீரோ வரோம் அவனுக்கும் அதை சொல்லி கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் சீனில் அந்த இந்தியன் காளியை வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோனும் ஹோல்டு ஹீரோவும் வராங்க. அப்போ ஹீரோயின் ஹோல்டு ஹீரோட சொல்கிறாரு காளியை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அந்த சீன் கிடையாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினுக்கு அந்த கோஸ்ட் கொஞ்சம் சர கொடுக்குறான், ஒரு சின்ன கிளாஸில் கொடுக்குறான். அதை அவங்க குடிக்கும் போது அந்த கிளாஸ் உடஞ்சிடுது, அவங்க கையை கிழிச்சிடுது. அவங்க கையிலேருந்து ரத்தம் வரும்போது இந்த கோஸ்ட் என்ன பண்ணுறான்னா ஒரு துணியை போட்டு தொடச்சி அந்த துணியை அவன் எடுத்து வச்சுக்கிறான். இந்த சீன் ஞாபகம் வச்சுக்கங்க. நெக்ஸ்ட் சீனில் அந்த மான்ஸ்டராக மாறுறவரோட பேர் ஹைடு. அவரை அந்த மான்ஸ்டர் டார்ச்சர் பண்ணுது, என்னை நீ வெளியே விட வெளியே விட டார்ச்சர் பண்ணுது. சரி வேறு வழியே இல்லாமல் அவரோட சீரம் எடுத்து குடிச்சிட்டு அவர் மான்ஸ்டராக மாறான்னு பார்க்கும்போது அவரோட சீரம் பாக்ஸில் ஒரு சீரம் குறையுது. நெக்ஸ்ட் சீனில் இவங்க ஸ்கின்னர் தவிர பாக்கி எல்லாம் ஒன்று சேர்ந்து இவங்க டீமில் யாரோ கருப்பாடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த சீன் கிடையாது. நெக்ஸ்ட் சீனில் இவங்க வேனிஷுக்கு போகிறாங்க. அந்த வேனிஷ் ஊர் எப்படி இருக்கும்னா ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்கும், தண்ணிக்கு மேலே தான் பில்டிங்லாம் கட்டியிருப்பாங்க. சொல்லப்போனால் ரோடுன்னு சொல்லப்போனால் கம்மியான லெவலில் தான் இருக்கும், ரோடே அந்தளவுக்கு இருக்காது. அந்த இடத்துல அந்த இடத்துல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த ஃபெஸ்டிவலுக்கு கீழே தண்ணியில் நிறைய பாம்பு இருக்கும், அதை வெடிக்கலாம்னு இல்லை பிளான் பண்ணியிருப்பான். அதுக்காக அதை காப்பாற்றுறதுக்காக இவங்க போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் அந்த கப்பல்லேருந்து இறங்கி சில பேர் கன் எடுத்துக்கிட்டோம், சில பேர் நீர்மூழ்கி சூட் எடுத்துக்கிட்டோம், சில பேர் அவங்களோட ஆளுங்களை சுட்டுக் கொள்றதுக்கும், சில பேர் அந்த பாம்பை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறாங்க. அதுக்கடி பாம்பு வெடிச்சிடுது, நிலநடுக்கம் ஏற்படுது. பார்த்தா பில்டிங்லாம் சாய ஆரம்பிக்குது. அப்போ இவங்களோட டீம் வந்து பிரியுது. இவங்க பிரிஞ்சு வேலை செய்யலான்னு முடிவு பண்ணுறாங்க அந்த இடத்துல. அப்போ அந்த ஓல்டு ஹீரோவும் யங் ஹீரோவும் வேம்பையரும் அந்த கோஸ்ட்டும் கார் எடுத்துக்கிட்டு அந்த நகரத்தோட மையப்பகுதிக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு அங்கே சிக்னல் கொடுத்தா இவங்க மிஷில் அனுப்புவாங்க. அதை வெடிக்க வச்ச வேகத்துக்கு இந்த அதிர்ச்சி நின்றுன்ற இவங்களோட பிளான்னால இவங்க போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டே இருக்கும்போது அந்த கோஸ்ட்டும் இறங்கிடுறான். அதுமாரி கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த வேம்பையர் இறங்கிடுது, கொஞ்சம் ஓல்டு ஹீரோ இறங்கிடுறாரு. இந்த ஹீரோ கார்லேருந்து கரெக்டாக போன்றதுக்காக பாக்கி இருக்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த நகரத்தோட மையப்பகுதிக்கு போய் அந்த காரோட ஜம்ப் பண்ணி சிக்னல் அனுப்பிடுறாரு. அங்கே மிஷின் அனுப்புகிறாங்க. வெடிச்ச வேகத்துக்கு எல்லா திருச்சி நின்று பில்டிங்லாம் சாயிறது நின்றுடுது. இப்போ நம்ம ஓல்டு ஹீரோ வில்லனை தோத்திக்கிட்டே போகிறாரு. போனே அவன் ஒரு சூக்காட்டில் போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த இடத்துக்கு ஹீரோவும் போகிறாரு. இவர் போனவுடனே அவரோட பையன் சாவை பற்றி அவன் பேசி குழப்ப ஆரம்பிக்கிறான் வில்லன். நெக்ஸ்ட் சீனில் அந்த ஷிப்பில் வேலை செய்கிறாரு, ஷிப்பை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த கோஸ்ட்டு போய் அழைச்சி வந்திருக்காங்களான்னு கேட்கும்போது நீங்கள் தான் முதல்ல வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸ்கின்னர் இந்த மாதிரி துரோகம் பண்ணுவான்னு நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸ்கின்னர் துரோகி இல்லை, நான் தான் துரோகி சொல்லிட்டு எனக்கு எடுத்து அவர் சுட்டுருவான். நெக்ஸ்ட் சீனில் ஓல்டு ஹீரோ அந்த வில்லனை பிடிச்சி அடிக்கும் போது அவரோட மாஸ்க் கழடிக்குது. பார்த்தா அவர் முதல்ல எரிஞ்ச மாதிரி இருக்கிறதுல வெறும் தோல் தான், ஒட்டின தோல் தான். பார்த்தா இவங்க டீமை சேர்த்த எம்மு தான் அந்த இடத்துல வில்லனாக அடிக்கிறான். அந்த வில்லன் தப்பிச்சு ட்ரை பண்ணுவான். அப்போ ஓல்டு ஹீரோ அவர் வச்சிருக்க கத்தியை தூக்கி விட்டேறுவார். வில்லனோட முதல கத்திரும், அதோடய அவன் தப்பிச்சு போயிடறான். அந்த இடத்துல சீனில் அவங்க டீமில் ஒன்று சேர்ந்துடுறாங்க. அப்போ அந்த கோஸ்ட்னால சுடப்பட்டவர் அங்கே வெளில வர்றாரு. அவர் வந்து சொல்லிடுறாரு ஸ்கின்னர் துரோகி கிடையாது, கோஸ்ட் தான் துரோகின்னு சொல்லிட்டு அவர் செத்துடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் அந்த ஷிப்லேருந்து ஒரு ஸ்பை ஷிப் வெளில வருது, அதுலேருந்து அந்த கோஸ்ட் அந்த இடத்த விட அவன் தப்பிச்சு போயிடுறான். சீனில் அந்த நகரத்தை விட இவங்க திருப்பி கடலுக்கு போயிடுறாங்க. அப்போ இவங்க கப்பலில் ஒரு பீப் சவுண்ட் கேட்குது. பார்த்தா ஒரு சிடி வருது. அந்த சிடியில் வில்லனும் அந்த வில்லன் டீமில் உள்ள கோஸ்ட்டும் பேசுகிறாங்க. நீங்கள் தேவையில்லை, இது ஒரு ட்ராமா தான், அவங்களோட பவர்ஸுக்கான சோர்ஸ் தான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களேருந்து ஒவ்வொன்றும் திடீர்ப்பான். அந்த இந்தியன்ட்டேருந்து அந்த கப்பலோட மாடலை திடீர்ப்பான். அதேமாதிரி ஸ்கின்னர்ட்டேருந்து அவனோட ரத்தம், அந்த வேம்பையர்கிட்டேருந்து அந்த ரத்தம், அதேமாதிரி அந்த ஹைடுகிட்டேருந்து அவனோட சீரமே ஒவ்வொன்றுத்தையும் திருட்டினதெல்லாம் காமிப்பாங்க. அடுத்தது அந்த கப்பலை மூலிகை மூலம் பாம்பு வச்சுருக்க சொல்லுவாங்க. அதேமாதிரி அவங்க அந்த டேப் ரிகார்டரை ஆன் பண்ணோடனே அங்கே ஒரு ட்ரிகர் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த டேப் ரிகார்டர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரிகர் வளைஞ்சி அந்த பாம்பு வெடிக்க ஆரம்பிக்குது. கப்பல் வந்து நில குலைய ஆரம்பிக்குது. கப்பல் உள்ள தண்ணி ஆரம்பிக்குது. பாதி கப்பல் தண்ணிக்கு மேலேயும் பாதி கப்பல் தண்ணிக்குள்ளேயும் இருக்குது. உடனே அந்த ஹைடுன்றவர் அவர் சீரத்தை குடிச்சிக்கிட்டு உள்ளே போய் ஒரு லிவர் இருக்கும், அந்த தண்ணியை வெளியேற்றுற லிவர், அதை போய் அவர் மான்ஸ்டராக மாறி அந்த லிவரை இழுக்கிறாரு. அந்த தண்ணியெலாம் வெளில போயிடுது. அவங்களோட கப்பல் கரெக்டாக மேலே வந்துடுது. நெக்ஸ்ட் சீனில் அந்த ஸ்கின்னர் வந்து இவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பான், வித்தியாசமான மெசேஜ். அதில் நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் போகிறேன், அவங்க எங்கே இருக்காங்கன்ற விஷயத்த சொல்கிறான், ஒரு பணிப்பிரதேசத்தை சொல்கிறான். இவங்களால் இப்போ அங்கே போக முடியாது, இந்த கப்பல் ரொம்ப டேமேஜாக இருக்குது, இப்போ அந்த கப்பலை ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடிப்பட்டவங்களெலாம் மருந்து போகிறாங்க, அடிப்பட்டவங்களாம் சரி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அந்த கப்பல் ரெடி ஆகிட்டு இப்போ இவங்க வேகமாக போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த பணிப்பிரதேசத்துக்கு போயிடுறாங்க. போயிட்டு அந்த பனிக்கு அடியில் இருந்துக்கிட்டு சிவலிங்கம் மட்டும் மேலே வந்துடுது. அது வழியாக வெளில வந்து இவங்க இறங்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த வில்லர் கடத்தை கண்டுபிடிச்சிடறாங்க. இவங்க ஒரு குகையில் தங்கியிருக்காங்க. இங்கே ஸ்கின்னர் வர வரையும் அவன் அங்கே உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சொன்னால் தான் இவங்களுக்கு தெரியும் உள்ள என்னென்னலாம் இருக்குன்னு. அதனால் இவங்க ஒரு குகையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குகைக்கு வெளில ஹோல்டு ஹீரோ உட்காந்துருக்காரு பணியில். பார்த்தா ஸ்கின்னர் வரான், அவர் உள்ளே வந்துடுறாரு. அங்கே உள்ள என்னென்னலாம் இருக்குன்ற விஷயத்தான் சொல்கிறான். ஸ்கின்னர் சொல்கிறான், நான் தான் துரோகின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல,
இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே நல்லாயிருக்கும் சொல்கிறான். அந்த பில்டிங்க்கு கீழே பேஸ் மட்டத்தில் எக்கச்சக்கமான டேங்கர்ஸு, அதேமாதிரி அயன்மேனோட மார்க் ஒன் ஆர்மர் மாதிரி கவசங்கள் வேறு, அடுத்தது அந்த இந்தியனோட கப்பல் மாதிரி 8 கப்பல், இவனை எது எதெல்லாம் காப்பி அடிக்கணும்னு வசதியே இல்லை. அந்த சிவலிங்கத்தோட டிசைனையும் சேர்த்து காப்பி அடிக்கிறானா, நெக்ஸ்ட்டு வேம்பையருக்கும் ஒரு சீரம் கண்டுபிடிக்கிறானா, அடுத்தது அந்த ஹைடோட சீரம் வச்சு அதேமாதிரி சீரத்தை நிறையா உருவாக்குறானோ, அடுத்து அந்த ஸ்கின்னரோட டிஎன்ஏ வச்சும் ஒரு சீரம் உருவாக்குறானோ. நெக்ஸ்ட் சீனில் கோஸ்ட் சொல்கிறான், உங்களுக்கான வேலையை நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டேன், என் ஃபோட்டோ வேண்டாம் கொடுத்துருங்கன்னு அவன் சொல்கிறான். ஃபோட்டோனா மூவியோட ஸ்டார்டிங்கில் அவனோட வீட்டில் ஒரு ஃபோட்டோ மிஸ் ஆகும்ல, அந்த ஃபோட்டோ தான் இது, அதுதான் அவனோட வீக்னஸ், அதை திருடி வச்சு தான் இவனை இந்த மாதிரி வேலை வாங்குவான் வில்லன். வில்லன் கேட்குறான், நீ என் டீம்லேயே இருந்தாலும் கேட்குறான், இல்லை அவங்க டீமில் இருக்க முடியாது, நான் போய் ஜாலியாக இருக்க அப்புறம் அவன் சொல்லிடுறான். என்ன பண்ணியிருப்பான்னா, சயின்டிஸ்ட்லாம் கடத்திட்டு வந்து தான் வேலை வாங்குவான், அப்படியே அவங்க செய்ய மாட்டாங்கன்ட்டு அவங்களோட குடும்பத்தை பணைய கதியாக வச்சுருப்பான். அவங்களெலாம் காப்பாற்றுறதுக்காக இந்த ஹைடன்ற மான்ஸ்டர் உள்ள போது ஏன்ஸ்லாம் கண்ணு எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஆப்போசிட்டில் உள்ள வில்லன் டீமும் ஷூட் பண்ணுறாங்க இவங்களை. நெக்ஸ்ட் சீனில் ஓல்டு ஹீரோவும் யங் ஹீரோவும் வில்லனை தேடி போயிட்டுருக்காங்க. இன்னொரு சைடில் நம்ம ஸ்கின்னர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, பாம் வச்சுட்டு இருக்காரு. இன்னொரு சைடில் நம்ம ஓல்டு ஹீரோ எங்க ஹீரோவும் போய் வில்லனோட தலையில் துப்பாக்கி வச்சிடறாங்க. நெக்ஸ்ட் சீனில் அந்த கோஸ்டரை கொள்றதுக்காக வேம்பையர் அங்கே போயிருக்காங்க. கோஸ்ட் அந்த இடத்துக்கு கிளம்பத்துக்காக ரெடியாக இருக்கான். அப்போ ஹீரோயின் போகிறாங்க, போய் கத்தி வச்சு சண்டை போகிறாங்க. அப்போ அந்த கோஸ்ட் என்ன பண்ணுறான்னா, கத்தி தூக்கி வயிற்றுலேயே சோருவி ஹீரோயினை கொண்டதான் நினச்சிட்டு டைலாக் பேசிகிட்டு இருக்கான் அவன். நெக்ஸ்ட் சீனில் ஓல்டு ஹீரோ எங்க ஹீரோவும் வில்லனை மாற்றிட்டு இருக்கும் போது வில்லனோட ஆள் வந்தோடனே வில்லன் தத்துவம் தப்பிச்சு போயிடுறான், அவனை துவச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஓல்டு ஹீரோ போயிடறாரு. எங்க ஹீரோ ஒரு இன்வெசிபிள் மேட்டை மாட்டிக்கிறாரு. அந்த பவர் ஒருத்தவன் மேலே இருக்கு டெஸ்ட் பண்ணி அவன் இன்வெசிபிள் மேலே மாட்டான், அவன் ஹீரோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறான், அவனை அங்கேருந்து அடித்து ஓட விட்டான். அடுத்தது அயன்மேன் மார்க் ஒன் மாதிரி ஒரு கவசத்தை மாட்டிக்கிட்டு பின்னாடி ஒரு டேங்கை செட் பண்ணிவிட்டு அந்த இடத்தையே எரிச்சுக்கிட்டு ஒருத்தன் வரான், அவனோட டேங்கில் கத்தி வச்சு குத்துனான், அந்த இடம் வெடிச்சிடுது, ஹீரோ அங்கேயும் தப்பிச்சிடறாரு. நெக்ஸ்ட் சீனில் ஹைடின்ற மான்ஸ்டர் அந்த சயின்டிஸ்டோட குடும்பத்தெல்லாம் காப்பாற்றிடுறாரு. வில்லனோட டீமை சேர்ந்த ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, அவரோட சீரத்தை நிறைய உருவாக்கி வச்சுருக்காங்க, அதை எடுத்து லிட்டர் கணக்கில் குடிக்கிறத பேரில் மேலேயும் ஊற்றிக்கிறான் குடிக்கவும் செய்கிறான் அவன். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோன் உடம்புல கத்தி எடுத்துட்டு அந்த கோஸ்ட் டைலாக் பேசியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்தோட கிளம்புறான். ஹீரோன் ஏஞ்சி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கத்தி எடுத்து விட்டுறாங்க, அந்த கத்தியோட சேர்த்து அவன் செவத்தில் சொருவிக்கிறான். அப்போ அவனோட ஃபோட்டோவை எடுத்து அவன்கிட்ட காமிக்கிறாங்க. காமிச்ச வேகத்துக்கு அவன் அந்த மாதிரி அப்படியே கரைஞ்சி அப்படியே செல்லரிச்சு போய் அதே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் மாவு மாதிரி கொட்டி போயிடுறான். பார்த்தா அந்த ஃபோட்டோ இறமையிடுது. இவங்களுக்கு எப்படி இந்த வீக்னஸ் தெரியும்னா, இவங்கள்ட்ட ஏற்கனவே இந்த வீக்னஸ் அவன் சொல்லி வச்சுருப்பான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ இங்கே தப்பிச்சு வந்தான், இங்கே இன்வெசிபிள் மேன் கழுத்தை கத்தி வச்சிடறான். நீங்கள் நினைக்கிற ஸ்கின்னரில் அவனை மாதிரி உருவாக்கப்பட்டவன் இவன், இவன் வில்லன் அழைச்சிட்டு போகிறான். இந்த சீன் கிடையாது. நெக்ஸ்ட் சீனில் ஹோல்டு ஹீரோ வில்லன் பேசிகிட்டு இருக்காங்க. ஹோல்டு ஹீரோ கண்டுபிடிச்சிடறாரு, நீ ஒன்றும் ஒரிஜினல் வில்லன் இல்லைன்னு கண்டுபிடிச்சிடறாரு. ஆமாம், அவன் கடலில் விழுந்தப்பையும் அவன் செத்துட்டான், அவன் இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்புடின்னு இவர் சொல்கிறாரு. சீன் எப்பண்ணா, மூவோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வில்லனை சுட ட்ரை பண்ணும் போது அவர் கடலில் குச்சிடுவாரு, அதோட இறந்துருவார். அந்த விஷயத்தை தான் இப்போ இவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஹைடே என்ன பண்ணுறான்னா, அந்த பெரிய மான்ஸ்டர் கூட சண்டைப்பட்டுருக்கான். அந்த சீரம் பிடிச்ச மான்ஸ்டர்கிட்ட பார்த்தா அவன் பெருசாக ரொம்ப கேவலமாக இருக்கான், அவன்கிட்ட அடிக்கவும் செய்கிறான் அடி வாங்கவும் செய்கிறான். ஹைடு மான்ஸ்டர் கூட இந்த இண்டியனை ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுறாரு, முடியல. இந்த ஹைடுக்கு பவர் கம்மியாகிட்டு உடனே அவன் மனுஷனாக மாறிடுறான். அந்த இடத்துல இவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. இந்த பெரிய மனுஷன் துரத்திட்டே வருது, ஒரு வழியாக அவங்க வெளில போயிடுறாங்க. அந்த வழியில் அவன் மாட்டிக்கிறான் அப்படியே. அப்போ இவங்க செட் பண்ண பாம்பெலாம் வெடிக்கும் போது அவன் மேலே பில்டிங்லாம் அடிஞ்சு விழுந்து அவன் அங்கேயே காலியாகிடுறான். நெக்ஸ்ட் சீனில் ஓல்டு ஹீரோ வில்லனை பார்த்து கண்ணை நீடி நிற்கிறாரு. அப்போ வில்லன் குழப்ப ட்ரை பண்ணுறான், அவனை ஹெல்மெட்டை காமிச்சு அதில் உள்ள ஒரு ரிஃப்ளெக்ஷனை காமிச்சு, உன்னை காப்பாற்ற வந்த அமெரிக்கன் ஏன் அங்கே சும்மா நிற்கிறான்ற மாதிரி குழப்பறான். அந்த ரிஃப்ளெக்ஷனில் அவனுக்கு பின்னாடி இருக்கிற இன்வெசிபிள் மேன் தெரியுது. உடனே அவர் திரும்பி சுட ட்ரை பண்ணும்போது வில்லன் என்ன பண்ணுறான்னா, ஓல்டு ஹீரோ முதுகில் கத்தி வச்சு குத்திடுறான். ஏற்கனவே ஓல்டு ஹீரோ சுடும் போது இன்வெசிபிள் மேன் சத்துறான், அவ்வளோ ஹைட்லேருந்து கூச்சிட்றான். குதிக்கும் போது அவனோட கோட்டை அப்படியே ரக்க மாதிரி விரித்து அழகாக லேண்ட் ஆகிறான். லேண்ட் ஆகிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கண்டெடுத்து வந்து நிற்கிறாரு. உடனே ஓல்டு ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு தேவையான டைம் எடுத்துக்க, பொறுமையாக கூறி வச்சு கரெக்டாக சுட்டு கொள்ளவனா அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாதிரி நம்ம ஹீரோவும் சுட்டு கொண்டுடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் அந்த ஓல்டு ஹீரோ இறந்துடுறாரு. இந்த சீன் கிடையாது. நெக்ஸ்ட் சீனில் ஆஃப்ரிக்காவில் அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அந்த ஓல்டு ஹீரோ ஆஃப்ரிக்காவில் தான் இருப்பார். அப்போ ஒரு மந்திரவாதி அவர்கிட்ட சொல்லுவாரான், நீ எங்கே செத்தாலும் ஆஃப்ரிக்காவில் அவனை பழக்கும் போது நான் அவனை உயிரோட கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு அவர் சொல்லுவாராம். அந்த விஷயத்த இந்த டீம் ஏற்கனவே சொல்லியிருப்பார். அவர் சொன்ன மாதிரி அந்த மந்திரவாதி அவரை பாய்ச்சது கொஞ்சம் தூரம் தள்ளி அவர் மந்திரம் போட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ அந்த ஊர் மக்களும் அவரோட டீமும் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க அவர் இறந்ததை நினச்சி. அந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்லுவார், இவர் உயிரோட வந்துடும் சொன்னது நடந்தவங்கள தான் இருக்கும் சொல்லிட்டு அந்த கண்ணை தூக்கி அவர் சமாதியில் வச்சுட்டு இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோட டீமும் நடந்து போகிறப்பாங்க. அந்த ஊர் மக்களும் அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த மந்திரவாதி என்ன பண்ணுவார்னா, அந்த சமாதியிலேருந்து மண் எடுத்துக்கிட்டு வானத்தை பார்ப்பாரு. அதேமாதிரி அந்த சமாதியும் காமிப்பாங்க. வானம் வந்து வித்தியாசமாக மாறும், மழை வர மாதிரி இடி இடிக்க ஆரம்பிக்கும். அப்போ அவர் கொளுத்தின நெருப்புலாம் பயங்கரமாக எரிய ஆரம்பிக்கும். பார்த்தா திருப்பி அந்த சமாதி காமிக்கிறாங்க. பார்த்தா அந்த மந்திரவாதி
மந்திரத்தை ஓதிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த சமாதி நடுங்குது. கடைசியா அந்த சமாதிட்ட ஒரு இடி இடிக்குது. அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சொல்லப்போனா இவர் உயிரோட வந்துட்டாரு. அதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ நல்லா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துல அமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட வேற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். சரி, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை, சி யூ.